வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ். இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். 150-160 எபிசோட்ஸ், அதாவது ரெசிபிஸ் தாண்டி நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு ரெசிபி நம்ம கற்றுட்டு இருக்கோம். நானும் வந்து உங்களுக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கு உட்காந்து யோசிச்சேன். வந்து மண்டலம் மூடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் கேட்குற டிஷ்ஷஸ் நிறைய பேர் வந்து பைங்கன் பர்த்தா, டமாட்டார் கே சேவ், இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் அவர் ஒருத்தர் எப்போ வார வாரம் எழுதி நிற்கிறார். அவர் பால் கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை, கந்தரப்பம், நிறையா இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்தது பைங்கன் பர்த்தாலாம் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். பட் என்னென்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்கிறவங்கள்தான் வந்து நான் டிஷ்ஷஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். செப்டம்பர் மாதம் முடியட்டும், அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நீங்கள் கேட்ட நிறைய ரிக்வெஸ்ட் நான் முடிச்சிருப்பேன். ஸோ ஐ வில் ட்ரை அண்ட் டூ இட். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்கிறது வந்து குழிப்பணியாரம், ஸ்வீட் பணியாரம் அண்ட் கார பணியாரம் ரெண்டுமே கேட்டிருக்கீங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கார பணியாரம் பண்ணி காமிச்சிடறேன், கார குழிப்பணியாரம் பண்ணி காமிச்சிடறேன். மாவு கணக்கு வந்து ஒரு பச்சரிசி, ஒரு புழுங்கலரிசி, ஒரு உளுந்து. ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு புழுங்கலரிசி, ஒரு கப்பு உளுந்து, இதுதான் வந்து ரேஷியோ. ரெண்டு புழுங்கலரிசிக்கு ஒரு உளுந்து போட்டு செய்கிறவங்க இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை, இட்லி மாவு மீந்து போச்சு, அதில் குழிப்பணியாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நல்லா வரும், தப்பே கிடையாது. ஸோ அதுவும் இருக்குது. ஏன்னா ஒரு உளுந்துக்கு ரெண்டு அரிசி போட்டு பண்ணுறது தான் இட்லி மாவு. ஸோ அந்த ரேஷியோ தான் வந்து குழிப்பணியாரத்துக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டு புழுங்கல் அரிசி, ஒரு உளுந்து, அப்படி இல்லைன்னா ஒரு பச்சரிசி கலருக்காக, ஒரு பச்சரிசி, ஒரு புழுங்கல் அரிசி, ஒரு உளுந்து. நாங்கள் 5-star ஹோட்டலில் நாங்கள் யூஸ் பண்ணுற ரெசிபி. ஸோ நான் அந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஒரு பச்சரிசி, ஒரு புழுங்கல் அரிசி, ஒரு உளுந்து இங்கே வந்து மூணுத்தையுமே ஒன்றா தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் இந்த மூணுத்தையும் ஒன்றா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி அது இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் குறகுறான்னு இருக்கணும், தோசை மாவு மாதிரி ஃபைனாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி குறகுறான்னு அரைச்சிருங்க. அரைச்சி வச்சுட்டு 8 மணி நேரம் அது புளிக்கணும். 8 மணி நேரம் புளித்து நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் குழிப்பணியாரம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி கணக்கில் அரைச்சி வச்ச மாவு இங்கே இருக்குது. ஒரு பச்சரிசி, ஒரு புழுங்கல் அரிசி, ஒரு உளுந்து போட்டு நீங்கள் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவில் இந்த குழிப்பணியாரத்துக்கு தேவையான, மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு திக்னஸில் இருக்கும். இது வந்து தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்காது, இட்லி மாவு திக்னஸில் இருக்கும். இந்த உப்பை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவு இங்கே வச்சுருங்க. இந்த மாவு அரைச்ச பிறகு 6-8 மணி நேரம் கண்டிப்பாக புளிக்கணும். அப்போ தான் வந்து குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இது வந்து இந்த மாவில் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிற அந்த மசாலா. ஸோ இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் தான் அந்த வெங்காயம், கருவேப்பிலை, இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த கரன்சினஸ் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ இந்த மசாலா பண்ணும்போது தயவு செஞ்சு அந்த ப்ரொப்போஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு மாவுக்கு ஏற்ற அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா தப்பே இல்லை, கார குழிப்பினா நல்லாயிருக்கும். மசாலா கம்மி ஆயிடுச்சுன்னா வெறும் இட்லி மாவில் உருண்டை போட்டு நீங்கள் பணியார சட்டியில் சுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு மசாலா போட்டுருங்க. ஆயில் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொறுமையாக பொரியட்டும். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் பச்சை மிளகா, அதாவது 2 பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டது, அது கூட 1.5 டீஸ்பூன் இஞ்சி. இது எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க, கேஸை ஸ்லோ பண்ணிங்க. இங்கே கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது மாதிரி கொத்தா எவ்வளோ கையில் வருதோ அவ்வளோ கருவேப்பிலை எடுத்து இதை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிங்க. சாப் பண்ணால் கருவேப்பிலை போட்டுட்டு இங்கே நான் சாப் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வச்சுங்களேன், 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இவனுங்க எல்லாரையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது கண்ணு கணக்கு தான். நான் இந்த மாவுக்கு இவ்வளோ பணியாரம் மசாலா வேணுன்றது மாதிரி நான் தோராயமாக போடுறேன். இவ்வளோ டம்ளர் மாவுக்கு இவ்வளோ கிராம் வெங்காயம் அந்த கணக்கு எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து இதில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்ல, உங்கள் கண்ணு கணக்குக்கு எவ்வளோ மசாலா உங்களுக்கு வேணுமோ அந்த அந்த அளவுக்கு மசாலா நீங்கள் போட்டுங்க. இந்த வெங்காயம், கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மசாலாலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இஞ்சி பச்சை மிளகாய், வெங்காயம், அந்த கருவேப்பிலை தான். இது 4 தான் அந்த கார பணியாரத்துக்கு, குழிப்பணியாரத்துக்கு டேஸ்ட் கொடுக்குற விஷயம். இந்த டிஷ்ஷும் வந்து எனக்கு, நான் ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது நான் சொன்னேன் உங்ககிட்ட,
சுபய அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருன்னு. சுபய அண்ணா சொல்லி கொடுத்த ரெசிபி இது எனக்கு. ஸோ சுபய அண்ணா அநிகா சொன்னவங்க வெள்ள பணியாரம் பண்ணும்போது சொன்னேன், எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் அவரை வந்து செட்டிநாடு ஹோம்லேருந்து நாங்கள் கூட்டினு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபய அண்ணா வந்து வெள்ள பணியாரம், குழி பணியாரம், உப்பு கறி, கோழி மிளகு கறி, இது மாதிரி ரொம்ப ரொம்ப செலக்டட் டிஷ் மட்டும் தான் பண்ணுவார். அப்போயே அவருக்கு 60 வயசு 60 65 வயசு இருக்கும். அவரை வந்து நாங்கள் வந்து அப்படியே மெனுக்காக கூட்டினு வந்துட்டு சுபையண்ணே நீங்கள் இது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டினு போயிடும். அந்த மாதிரி சுபையண்ணா அது மாதிரி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தோம். சுபையண்ணா வந்து நானும் அவருக்கு உயிர் ரொம்ப பிடிக்கும். பட்டு தம்பி பட்டு தம்பி பட்டு தம்பின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசுவார். இப்போ இது எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போது நான் வந்து அறாமுடி தேங்காய் இதில் போட்டிருக்கேன். அது கூடவே இந்த பணியார மசாலாவுக்கு தேவையான உப்பு, மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். பணியார மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூடுலேயே இந்த தேங்காய் அந்த வெங்காயத்தை கூட மிக்ஸ் ஆகட்டும். இந்த பேன் இருக்கிற சூடே போதும். இந்த தேங்காய் வந்து வெங்காயத்து கூட சேர்ந்து எவ்வளோ ரோஸ்ட் ஆகணுமோ அவ்வளோ ரோஸ்ட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கேஸ் ஆஃப் ஆன பிறகு இந்த பேனோட சூடில் தேங்காய் அடிபிடிக்காத மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெஷ்ஷு தேங்காய் சூடான பேனில் போட்ட உடனே அதுக்கு ஒரு புகை ஸ்மெல் ஒன்று வரும். அந்த புகை ஸ்மெல்னால் அந்த தேங்காய் எண்ணெயும் இந்த புகையும் சேர்ந்து ஒரு ஸ்மெல்லு. அது வந்து புகைன்னா அடிப்பிடிச்ச ஸ்மெல் இல்லை, ஒரு பியூட்டிஃபுல் அரோமா. அந்த அரோமா தான் இந்த குழிப்பணியாரத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நான் சொல்லலை, சுபையான்னா எனக்கு சொன்னது. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். இப்போது இந்த போலில் இந்த மாவை மாற்றிப்போம். இந்த மாவில் நம்ம இந்த மசாலாவை கொட்டுறோம். கொட்டி இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், த குழிப்பணியாரம் மாவு இஸ் ரெடி. இப்போது மைல்டாக அவ்வளோதான். சும்மா இந்த திக்னஸ் ஆல்டர் பண்ணுறதுக்காக, நம்ம ஊத்துற பதத்தில் இருக்கணுன்றதுக்காக இந்த மசாலா மாவில் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி இந்த மாவை ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ண போகணும். அவ்வளோதான். இப்போது குழிப்பணியாரம் மாவு வித் த மசாலா ரெடி, ஊற்றுறதுக்கு தயார். பாருங்க, ஆடாடாடா சூப்பர், மாவு ரெடி. இப்படி இந்த குழிப்பணியாரம் கடாயை வச்சு பிரமாதமாக ஒரு 12 குழிப்பணியாரத்தை ஊற்ற போகணும். இங்கே நான் மந்த்ரா கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த குழிப்பணியாரம் கடாயில் இது மாதிரி ஒரு 1.5 டேபிள்ஸ்பூனை ஒரு 10 குழியில் இது மாதிரி ஊற்றி நல்லா சூடான பிறகு இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த குழிப்பணியாரத்தை ஒவ்வொன்றா ஊற்றுங்க. இது வந்து மீடியம் சூடில் இருக்கணும், ஹை சூடு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா சீக்கிரமாக அடியில் வெந்துடும், அதுக்கப்புறமா கலர் வந்துடும், உள்ள மாவு வேகாது. இது மாதிரி ஒவ்வொன்றா இந்த ஓவர் ஃப்ளோ ஆகி வரக்கூடாதுங்க. 3/4 ரொப்புங்க, ஃபுல்லாக ரொப்பிடாதீங்க. ஃபுல்லாக ரொப்புனா நம்ம கனை இதை மூடி போட்டு மூட போகிறோம், அப்போ அப்படியே பெருசாகி எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் 3/4 ஊற்றுங்க. ஊற்றிட்டு இவனை ஒரு 2 நிமிஷத்துக்கு மாதிரி மூடிடுங்க. இந்த மூடி போட்டு குக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இந்த சைடெல்லாம் வந்து அந்த ஸ்டீமில் குக் ஆகி நம்ம திரும்பும்போது ஒழுங்காக ரவுண்டாக திரும்பும். இது வெளிப்பக்கம் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம்ல, இந்த மேல் பக்கம் வந்து குக் ஆகிடுச்சின்னா, ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குக் ஆகிடுச்சின்னா, நம்ம திருப்பும்போது அந்த மாவு பட்டு அந்த ரவுண்டு ஷேப் வராது, ஹாஃப் ஷேப் தான் வரும். அதனால தான் இது வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே மூடக்கூடாது. பாருங்க, மூடனே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு குச்சி எடுத்து இந்த ஓரமாக இப்படி பிடிச்சி இவனை இப்படி திருப்பி விடுங்க. இப்படி மெதுவாக திருப்பி விடுங்க, ஒரு குத்து குத்தி இப்படி ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், இந்த மேலே இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்கிற மாவு வந்து கீழே கொட்டி கல் கூட கான்டாக்ட் வந்து குழிப்பணியாரம் நீங்கள் எடுக்கும்போது ரவுண்டு ஷேப்பில் வரும். இல்லைனா பாதி மூன் ஷேப்பில் வரும், ஃபுல்லாக ரவுண்டாக பால் மாதிரி வராது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சைடு கலர் வந்தோடனே 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோன்னே கலர் வந்துடும். இதை பொறுமையாக இது மாதிரி அந்த மாவு கல்லில் படுற மாதிரி இப்படி திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டிங்கன்னா கீழே அந்த மெல்டட் மாவு பட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பால் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான்,
இது இது ஃப்ரை பண்ணும்போது இந்த கல்லில் ஃப்ரை பண்ணும்போதே வந்து அந்த கடுகு அந்த உளுத்தம் பருப்புலாம் வந்து இட்வில் கம் இன் கான்டாக்ட். சிலதெல்லாம் அந்த அடிப்பகுதியில் இருக்கும்ல, அந்த கல்லில் கான்டாக்ட் வந்து அது இன்னும் அந்த ஆயிலில் ரோஸ்டாக ஒரு ஸ்மெல் வரும். கடுகு வந்து டபுள் ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல்லு. வீடே மணக்கும் குழிப்பணம் பண்ணும்போது. சுபையானா எப்போவுமே சொல்லுவார், ஆல்வேஸ் வென் ஹீ டஸ் குழிப்பணம், அதான் டெய்லி இருக்கும் எங்கள் மெனுவில் குழிப்பணம் டெய்லி இருக்கும். அந்த சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் டெய்லி அவர் தான் மாவு கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுவார். சாயங்காலம் 7 மணிக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன். கரெக்டாக வெள்ளப்பணையாரம் மாவை கரைச்சி வச்சுருவார். ஆப்ப மாவுக்கு கரெக்டாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரைச்சி வச்சு கொடுத்துருவார். இந்த பக்கம் குழிப்பணையாரத்துக்கு வேண்டிய மசாலா அடித்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அடித்து ஒரு போல் ஃபுல்லாக ஒரு 200 குழிப்பணையாரம் வர்ற மாதிரி மாவு கலக்கி அதுக்கு தேவையான மசாலா போட்டு கரண்டி போட்டு க்ளீன் பண்ணி ஏரியாவை தொடச்சி வச்சுருவார். கரெக்டாக 7 மணிக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ரெஸ்டாரண்ட் எப்படின்னா, அந்த காலத்து நான் சொல்கிறது 1996 3 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு நாளைக்கு. ஸோ வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு 5-star ஹோட்டலான்னு தோணும், வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க, கதவு தோணுதுன்னா தப்பு தப்பு தூரம் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3-3.5 லட்சம் ரூபா. மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும், சாயங்காலம் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில். அதில் 3-3.5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 குழிப்பணியாரம் ஒன்று ஒரு நாளைக்கு. இந்த டிஷ்ஷும் உருளை வதக்கலும் ஒன்று பண்ணுவார், சின்ன பேபி பொட்டேட்டோஸ் வச்சு தோலை உரித்து அதை வேக வச்சு அரை வேக்காடில் எடுத்து அதை வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கடலெண்ணெய் நெய், இது மூணுத்தையும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நெய் இது மூணுத்தையும் போட்டு ஒரு கடாயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுவார் அந்த பேபி பொட்டேட்டோஸை. அந்த பேபி பொட்டேட்டோஸ் அப்படியே தங்கம் கலரில் அப்படியே மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கறனால அந்த ஆயிலில் பட்டோன்னு அப்படியே பியூட்டிஃபுல் கோல்டன் கலரில் ஆகிடும். அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் தாளிப்பு கொட்டி அதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுவார். அந்த நெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அது மூணுத்தையும் சேர்ந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டாக அதை ஆயிலில் வடிகட்டிட்டு அதுக்கு மேலே வெறும் மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்டு பெருங்காயம் பொடி போட்டு டாஸ் பண்ணி எடுப்பார் உருளை வதக்கம்னு சொல்லிட்டு. அது வந்து இவ்வளோ பெரிய பேசனில் வரும். நான் தான் வந்து சாயங்காலம் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 1 மணி வரைக்கும் உரிப்பேன். ஒரு 50 கிலோ உருளைக்கிழங்கு உரிச்சா ஒரு 20 கிலோ கிடைக்கும். அதை மறுநாளைக்கு உருளை வதக்கல் யூஸ் பண்ணும். ஸோ அந்த உருளை வதக்கல் இந்த குழிப்பணியாரம்லாம் வந்து பிளேட் பிளேட்டாக ஓடும். ஸோ குழிப்பணியாரம் பண்ணும்போது சுபையானா சொல்லுவார், கருவேப்பில் தம்பி கருவேப்பில் ரொம்ப முக்கியம், கருவேப்பில் கடுகு தான் குழிப்பணியாரத்துக்கு டேஸ்ட்டு, எப்போ பண்ணாலும் கருவேப்பிலையே மறந்துடாதீங்க அப்படின்வார். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் 30 இயர்ஸ், 26-27 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேச்சு. ஸோ சுபையானா சொல்லி கொடுத்தது, இந்த கருவேப்பிலையை பார்க்கும்போது எனக்கு அவர் செய்கிற குழிப்பணியாரம் தான் ஞாபகம் வருது. அங்கங்கே அந்த பேர்ன் ஆன கருவேப்பில அந்த கடுகு உளுத்தம் பருப்புடைய டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா தான் இதோடைய இந்த ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் த டிஷ் கிடைக்கும். இல்லைனா ஏதோ ஒரு குழிப்பணியாரம் ஆகிடும். ஸோ இந்த மசாலா இந்த கலரில் வர மாதிரி அவுட்டர் லேயர் பாருங்கள், அப்படியே கிறிஸ்பியாக பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் தாண்டி கரக்கர கரக்கரான் இருக்கும். இது நீங்கள் வாயில் எடுத்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பால் மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம திருப்பி கரெக்டாக போட்டிருக்கனால ஒவ்வொரு பணியாரமும் ரவுண்டு ஷேப்பில் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த குச்சியெல்லாம் வச்சு திருப்புறது, எப்போ திருப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் சுபையானே. ஸோ இந்த ஹோல் டிஷ்ஷை அவர் டெடிக்கேட் பண்ணுறேன். இது வெந்துச்சா இல்லையான்னு சொல்லி சொல்லி கொடுப்பாரு. இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி குத்துங்க, குத்தி இன்னொரு வாட்டி குத்துங்க. குத்தும்போது வேகலைன்னா முதல்ல குத்தும்போது இதில் மாவு ஒட்டிக்கும், நீங்கள் ரெண்டாவது குத்தும்போது அங்கே ஒரு தொப்பி மாதிரி அந்த வேகாத மாவு இருக்கும், அப்போனா அது வேகலைன்னு அர்த்தம். ஸோ இப்படி குத்தி பார்த்து எடுப்பார் சுபையானு. குழிப்பணியாரம் வெந்துருச்சான்னு ஸோ இப்படி குத்தி பார்த்தா உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த குழிப்பணியாரம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் செஞ்சு பார்த்து சந்தோஷமாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுங்க. சுபையாண்ணன் சொல்லி கொடுத்த இந்த குழிப்பணியாரம் நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அது என்றைக்கும் வாழ்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் குழிப்பணியாரம் உங்களுக்காக இதயம் தொடர் சமையலை. என்ஜாய்.